போரட்டாதி நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் 25வது நட்சத்திரமாகும். இது கும்ப இராசி மற்றும் மீன இராசியில் உள்ள பகுதியைச் சேர்ந்தது. போரட்டாதி நட்சத்திரம் 2 கிரகங்களின் ஆதிக்கத்தில் உள்ளது. கும்ப இராசி முதல் 3 பாதங்கள் சோகஸ்மைலி சனி ஆதிக்கம். மீன இராசி 4வது பாதம் சோகஸ்மைலி குரு ஆதிக்கம். போரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படை விவரங்கள். ஆதிபதி குரு. தேவதை அஜயகபாதர், ஒரு கால் கொண்ட ஆக்னி தேவர். குணம் தமசு, தாமச குணம். அதிசூதாரி சனி. பாலம் ஆண். பொழுது இரவு நேரம். போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தனித்துவமான குணாதிசயங்கள். அறிவுத்திறன் மற்றும் தத்துவ சிந்தனை. போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறிவு, தத்துவம், தியானம், தற்காலிக வாழ்க்கை ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். நுண்ணறிவு மற்றும் அகப்பட்ட சிந்தனை திறன் அதிகம். இதனால் இவர்கள் பல துறைகளில் வெற்றியை அடையவார்கள். இவர்களுக்கு மூலத்தன்மை அதிகமாக இருக்கும். வேதாந்தம், தத்துவ சிந்தனை, ஆன்மீக வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவர். ஆத்ம நம்பிக்கை மற்றும் தைரியம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் மிகுந்ததாக இருக்கும். சிக்கல்களை எதிர்கொள்ளும் திறன் அதிகம். தன்னம்பிக்கையுடன் எந்த சூழலையும் வெற்றி பெறும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். யாரிடமும் மாறுபட்ட எண்ணங்களை விவாதிப்பது மற்றும் புதிய சிந்தனைகளை உருவாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவர். சமூக நலம் மற்றும் சேவை மனப்பான்மை. இவர்களுக்கு சமூக சேவையில் அதிக ஆர்வம் இருக்கும். இந்த மனநிலையானது அவர்களை பெரிய சமூக சேவையாளராக ஆக்குகிறது. பல சமயங்களில் பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் மன அமைதி மற்றும் ஆனந்தத்தை அடைகிறார்கள். பாதங்களின் பலன்கள். முதல் பாதம் கும்ப இராசி. சனி பகவான் ஆதிக்கம் உள்ள இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிலைத்த மனநிலை, ஆழமான சிந்தனை, கட்டுப்பாடு ஆகியவை இருக்கும். அவர்கள் தொழிலில் உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற லட்சியம் கொண்டு செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை அதிகம். சொந்த முயற்சியில் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். சமூக மாற்றங்களில் ஈடுபடுவார்கள். நுண்ணறிவும் பகுத்தறிவும் அதிகமாக இருக்கும். இரண்டாம் பாதம் கும்ப இராசி. இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு கிரகத்தின் ஆதிக்கம் சனி கிரகத்துடன் இணைந்து அறிவியல் மற்றும் கல்வித்துறைகளில் மேம்படுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. சமூக நலத்திலும் சமூக வலுச்சேர்க்கை முயற்சிகளிலும் ஈடுபடுவர். இவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அதிகம் இருக்கும். தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள். மூன்றாம் பாதம் கும்ப இராசி. இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் சமூக அறிவிலும் சிந்தனை திறனிலும் சிறந்து விளங்குவார்கள். வணிகத்துறையில் இவர்களுக்கு உயர்வுகள் அதிகம் இருக்கும். தொழில், அரசியல் மற்றும் வழக்குரைஞர் ஆகிய துறைகளில் மேன்மை பெறுவார்கள். தன்னம்பிக்கை அதிகம். வாழ்க்கையில் உயர்வுகளை அடைய முயல்வார்கள். நான்காவது பாதம் மீன இராசி. குரு கிரகத்தின் ஆதிக்கத்தில் உள்ள நான்காவது பாதம் ஆன்மீகம் மற்றும் தியானத்தில் அதிகமாக ஈடுபடுவார்கள். கலை, தியானம், ஆன்மீகம், பக்தி போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் பக்தி, தியானம், தத்துவ சிந்தனை போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள். தொழில் மற்றும் பணிபலன்கள். தொழில். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வித்துறையில், ஆராய்ச்சி துறையில் மற்றும் ஆன்மீக வழிபாட்டுத் துறைகளில் மிகுந்த வெற்றியை பெறுவார்கள். தொழில்நுட்பத் துறைகளில் தொலைத்தொடர்பு, கணினி, மென்பொருள், அறிவியல் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவர். வணிகம், முகவர்துறை, அரசியல் துறைகளில் வெற்றி பெறுவார்கள். பணவரவு. அவர்களுடைய வணிக முறைகள் அவர்களுக்கு பெருமளவு பணவரவை பெற்றுத்தரும். ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். இவர்களால் நல்ல திட்டமிடும் திறன் கொண்டதால் சேமிப்பு மற்றும் முதலீட்டு திறன்கள் உயர்ந்ததாக இருக்கும். ஆரோக்கியம். முக்கிய பிரச்சனைகள் முதுகுவலி, மன அழுத்தம், தூக்கக் குறைபாடு ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆரோக்கிய பரிகாரங்கள். குரு மற்றும் சனி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. தினமும் யோகா மற்றும் தியானம் செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பரிகாரங்கள். மந்திரம். ஓம் பரம்பர யுபிதையே நமக எனும் மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். குரு காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்ல பலன்களை அளிக்கும். வழிபாடு. வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்தால் நன்மைகள் கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மகிழ்ச்சியும் அமைதியையும் அளிக்கும். குடும்ப வாழ்க்கை. திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் பின்பு அமைதி ஏற்படும். குழந்தைகள் நலனில் கவனம் செலுத்துவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி காண்பார்கள். மனைவி மற்றும் கணவர் இடையேயான உறவு அமைதியாகவும் புரிந்து கொள்ளத்தக்கதாகவும் இருக்கும். சிறப்பு பலன்கள். இவர்களுக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகம் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் சாந்தியும் ஆனந்தமும் அதிகமாக இருக்கும். தத்துவ சிந்தனையில் அதிக ஆர்வம் கொள்வார்கள். பல துறைகளில் ஆளுமை மற்றும் திறமையுடன் அவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். முக்கிய குறிப்பு. வாழ்க்கையில் சில துரிதமான மாற்றங்களை எதிர்கொள்ள நேரலாம். தைரியமாக அந்த மாற்றங்களை எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
தியானம் மற்றும் யோகா மூலம் மனநிறைவு பெற முடியும். சமூக சேவைகளில் ஈடுபட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவர். போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தியானம், தத்துவம், ஆன்மீகம் போன்ற துறைகளில் அதிக நம்பிக்கையும் ஆர்வமும் கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளிலும் வெற்றியை அடைவார்கள்.